ஹாய், ஹலோ, வெல்கம் டு விஜி பிரேம் மதுரை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காயும் மோரும் வச்சு ஒரு சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஊற வைக்கணும். ஊற வைக்க வேண்டியதை ஊற வச்சிடலாம். ஒரு குட்டி பாத்திரத்தில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, அதே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு டைம் நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரம் கழித்து மிக்சியில் ஒரு அரை கப் தேங்காய் துருவல், ரெண்டு பச்சை மிளகாய், அது கூட ஊற வச்சதையும் சேர்த்து ஒரு சுத்தம் மிக்சியில் சுத்திடலாம். அதுக்கு பின்னாடி இது கூட ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கப் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். அந்த கெட்டி தயிர் கூட அரைச்சதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கங்க. இதை நல்லா கலந்ததுக்கு பின்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை கலந்ததை தனியாக வச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், அதாவது ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நான் இன்றைக்கி வந்து கால் கிலோ வெண்டைக்காயை வந்து இது மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காயோட பிசுபிசுப்பு தன்மை போய் ஓரளவுக்கு ஒரு முக்கால் பதம் வேகிற மாதிரி இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் கூட வந்து கொஞ்சமாக வந்து வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போய் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காயை நம்ம தனியாக எடுத்துடலாம். தனியாக எடுத்ததுக்கு பின்னாடி இதே எண்ணெயில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு பின்னாடி இது சீக்கிரம் கெட்டி ஆகிடும், அதனால் குறைஞ்ச தீயில் வச்சுக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி, நம்ம வெண்டைக்காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டோம், இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து குறைஞ்ச தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு குட்டி கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகும் கடலைப்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி இது கூட கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா வந்து கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் பொரிச்ச கடுகையும் சேர்த்து இது கூட சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ மிதமான தீயில் இது ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். இது கொதி வர ஆரம்பித்த உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும்போதே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா இது துவரம்பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரம் கெட்டியாகிடும். அதனால் கெட்டியாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப கெட்டியாகிடும். ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கும்போதே வந்து இதை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான வெண்டைக்காய் மோர் குழம்பு தயாராகிடுச்சு. சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விஜி பிரேம் மதுரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.